பணம் நம்மை தேடி வரும். பணம் இல்லாத வாழ்க்கை பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னது போல வாழ்க்கையுடைய அடிப்படை தேவை, சமூகத்தினுடைய அடிப்படை தேவை, அனைத்து தேவைகளுக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம் இன்று பணமாகிறது. அந்த பணத்தை பெறுவதற்கு சிறந்த கல்வியை பெற்று சமுதாயத்திலே உயர்ந்த இடத்திலே ஒரு வேலைக்கு சென்று அல்லது ஒரு தொழிலை செய்து இந்த செய்யப்படுகிறது. என்னுடைய இதயகிருந்த நன்றியை நான் இப்பொழுது காணிக்கையாக்கி இந்த விழாவிலே எப்படியாவது எங்கள் மகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதிகமாக வலியுறுத்தினேன். அவரும் இசைந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவரும் வருகிறார் என்று சொன்னார். இந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றுபட்டு இயங்கினால் நம்முடைய சமுதாயம் மேம்பாடடையும் என்பதை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஒவ்வொரு மாணவரும் மனதில் வைத்து இங்கு படிக்க வேண்டும். அதே போல் தன் குடும்பத்தை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஹெல்ப் பண்ணணும். எங்கள் தயவான் இங்கே கேட்கலாம். நான் யூகேஷ் வந்து ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண அவருக்கு தான் பண்ணுறேன். முக்கியமாக மெடிசன் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண தயவு வந்து கேளுங்க. நான் தாராளமாக பண்ணுறேன். அதுக்காக மெடிசன் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுங்க. ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அவங்க எம்பிபிஎஸ் படிக்க யாரு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். அவங்கள நான் வந்து பேட்டி முடிச்சு நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவல் சரிங்களா அதையா ஃபஸ்ட்டு மூலமாக உங்கள் அட்ரஸ் அவங்க கொடுங்க. இல்லை வேறு எந்த பேர் படி படிக்கணும் அவங்க அட்ரஸ் கொடுங்க. நான் நேரம் வந்து பார்க்குறேன். உங்கள் எந்த ஹெல்ப் பண்ணுவது ஆரம்பம் பண்ணுறேன் ஆக்சுவல். ஓகே நன்றி மேடம். தகட்டி இந்துமதி டாடா கே டில்லி அப்படியே குட் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பூர். இந்துமதி மூன்றாவது வைஷ்ணவிட்டா இவருதானே வைஷ்ணவி அடுத்தது பி அனிதா டாக்டர் ஆர் வெங்கடேசன் சென்னை ஹைஸ்கூல் இருபத்தேழு சார். அடுத்ததாக சி மோனிஷா டாக்டர் சந்திரசேகர் சென்னை ஹைஸ்கூல் இருக்கஞ்சேரி பெற்ற மதிப்பெண் 500/400. பாருமா சார் அடுத்ததாக தீபலட்சுமி செகண்டரி ஸ்கூல் பெரம்பூர் பெற்ற மதிப்பெண் 375. பி தீபலட்சுமி அவர்கள் இப்பொழுது மதிப்பெண் 375 பெற்று உதவி தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஆர் ரேணுகா டாக்டர் ஆஃப் பி வி ரமேஷ் சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்டை மதிப்பெண் 362. சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவான்மையூர் பெற்ற மதிப்பெண் 348. முடியாதுங்க பெற்ற மதிப்பெண் 320 சென்னை ஹைஸ்கூல் நம்மவாழ்வார்பேட்டை கோட்டேரி. அடுத்தது டி நந்தகோபால்
இந்த புக் யாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஏ பரணி இது யார் நீ யார் இது யார் உங்களுக்கு அது அப்படி நீ கேட்கறீங்க மற்றும் சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கு மற்றும் அரசினர் உயர்நிலை பள்ளியில் 10, 11, 12 வகுப்பு படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கி வருகின்றோம். இதை